பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இன்னும் சில நாட்களுக்குள்ளே புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த பாதைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க, நினைத்து பாருங்க. ஆண்டவரை துதிக்காமல் இருக்க முடியாது. 103 சங்கீதம் 2 வசனத்தில், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அப்படின்னு தாவீது தன்னுடைய வயதான காலத்தில் அவர் தன்னுடைய நாட்களை நினைத்து பார்க்கிறார். வாலிப நாட்கள், தேவன் நடத்தி கொண்ட பாதைகளை நினைத்து பார்த்து, இத்தனை வயது வரைக்கும் தேவனுடைய கரம் என்னை பாதுகாத்து எவ்வளவோ நன்மைகளை செய்ததே, அதை நினைத்து பார்த்து சொல்றார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறந்துடக்கூடாது. இந்த வருஷத்தில் ஆண்டு செய்த நன்மை நம்ம மறந்து விடக்கூடாது. புது வருஷத்துக்கு என்ன வாக்குத்தத்தை, என்ன ஆசீர்வாதம் என்று எதிர்நோக்கி இருக்கிற நாம் இந்த வருஷத்தில் கர்த்தர் செய்த நன்மையை நினைச்சு பார்க்கணும்ல. ஆண்டவர் எத்தனை ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார், எத்தனை ஆபத்தில் நம்மை பாதுகாத்தார், நம்முடைய பாபத்திற்கேற்ற தண்டனை கொடுத்திருந்த யாராவது நிலை நிற்க முடியுமா? அவர் மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டினார். நம் மீது அவர் கோபம் கொள்ளாதபடி பாவத்தை மன்னித்து நம்மை தாங்கி நடத்தி வந்தார். அவர் செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து பார்த்தால் அவரை துதிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இந்த வருஷம் முழுவதும் இவ்வளவு நன்மைகளை அவர் செய்திருக்கிறார் என்று துதித்து பாருங்க. புது வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் இந்த நாளில் கொஞ்சம் நிதானமாக ஒரு நோட்புக் எடுத்து எழுதி பாருங்களேன், ஜனவரி மாதத்திலேருந்து இதுவரைக்கும் ஆண்டவர் என்னென்ன நன்மை செய்தார், எந்தெந்த ஜபங்களுக்கு பதில் கொடுத்தான்னு எழுதி பாருங்க. பக்கங்கள் போதாது, நோட்டு கொள்ளாது. அவ்வளவு நன்மைகளை இயேசு நமக்கு செய்திருக்கிறார். அதை நினைத்து அவரை துதிக்கும் போது நன்றி உள்ள இருதயம் உள்ளவளாக இருந்தால் தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இப்போ சொல்றீங்களா, இருதயத்தில் கை வைத்து ஒரு நிமிட கண்களை மூடி யோசித்து பாருங்க. கடந்த நாட்களில் தேவன் செய்த நன்மைகள், அவர் நடத்தி வந்த பாதைகள், ஆண்டவரே என்னோடு பேசினீங்க, தைரியப்படுத்தினீங்க, ஆறுதல் படுத்தீங்க, ஆசீர்வதித்தீங்க, ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தீங்க. ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.